हाय हेलो वेलकम टू एडवांस कुकिंग चैनल இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கிளி பரோட்டா தான் பார்க்க போறோம் கிளி பரோட்டா வந்து டிஃபரண்டான ஏர் ஸ்டைல் கிளி பரோட்டா நீங்க வந்து வெஜ்ல வந்து கிளி பரோட்டா சாப்பிட்டுப்பீங்க இல்லனா நான் வெஜ்ல வந்து கிளி பரோட்டா சாப்பிட்டுப்பீங்க ஆனா ரெண்டுமே ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கீங்களா சாப்பிட்டுக்க மாட்டீங்க இதத்தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன் வெஜிடபிள்ஸும் நிறைய போட்டு ப்ளஸ் அந்த சிக்கன் குழம்பையும் போட்டு அது மாதிரி புது டிஃப்ரெண்ட்டாக நம்ம கிளி பரோட்டா பண்ண போகிறோம் கிளி பரோட்டா பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கிளி பரோட்டா செய்ய போகிறோம் இல்லை அதுக்காக இந்த பரோட்டா வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக நான் கிள்ளிக்கிட்டேன் இப்போ நம்ம பாத்திரத்தை வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சு கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆனியன் ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது வதங்கிறதுக்காக நல்லா சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன் வந்து புதினா கொஞ்சம் மல்லித்தழை கொஞ்சம் ஆட் பண்ணி இதை சேர்த்து வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணியாச்சு மல்லி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து இந்த ஒயிட் சுண்டலை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்களா நெக்ஸ்ட் வந்து நம்ம எக் வந்து ஆட் பண்ண போகிறோம் எக் வந்து டூ எக் வச்சுருக்கோங்கள அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் எக் வந்து ஆட் பண்ணியாச்சு நல்லா இதை சேர்ந்து நல்லா பரப்பிக்கலாம் எக் நம்ம ஆட் பண்ணாங்கல்ல ரொம்ப ஓவராக வந்து பரட்ட வேணாம் ஓரளவுக்கு போதும் நெக்ஸ்ட் வந்து நம்ம கிள்ளி பரோட்டா வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட்டாக வந்து சிக்கன் சால்னா வந்து ஆட் பண்ண போகிறேன் இப்போ வந்து நம்ம சிக்கன் சால்னா வந்து ஆட் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் இது ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து நம்ம இலையில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா இலையில நான் போட்டேன் இன்னொரு இலையிலே போட்டேன் கொஞ்சம் மல்லித்தழை புதினா மட்டும் லைட்டாக தூவிக்கிறேன் வாழையோட நார் இருக்குங்கல்ல இதை வச்சு இதை க்ளோஸ் பண்ணி நான் நல்லா கட்டிட்டு உங்கள் ரெண்டு இது வந்து நான் நல்லா கட்டிட்டேன் இதை வந்து நம்ம தோசைக்கல்ல போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு எடுத்து இங்கே வச்சுட்டேன் வச்சுட்டு இங்கே சுத்தமாக நான் ஆயில் ஆட் பண்ண போகிறதில்ல ஏன்னா ஆட் பண்ண வேணாம் ஏன்னா ஆட் பண்ணாமலே இந்த தோசைக்கல் சூட்லேயே நல்லா நம்ம வெந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த வாழையிலையோட ஃப்ளேவர் வந்து உள்ளே இருக்கிற அந்த பரோட்டாவில் வந்து நல்லா இறங்குச்சுன்னா அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இது ரெண்டையும் வச்சு இது அழகாக இப்படி திருப்பி போட்டு திருப்பி போட்டு இப்படி அந்த சூட்லேயே நம்ம இதை வேக வைக்க போகிறோம் சிம் லோ ஃப்ளேவ்லேயே திருப்பி போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போட்ட அந்த வாழையில் வந்து நல்லா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இது போதும் இப்போ தான் நான் இந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே நல்லா இறங்கியிருக்கும் இப்போ நான் எடுத்துறேன் இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா ஆவி பறக்குது
நம்ம போட்ட கிளி பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வாழலையோட ஃப்ளேவர் வந்து நல்லா இதுக்குள்ளே நல்லா இறங்குனதுனால டேஸ்ட் நல்லா ஸ்மெல் நல்லா தெரியுது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக வரும். கிளி பரோட்டா வந்து இன்னும் எப்படி பண்ணங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக வந்திருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அது எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்க்யூ.